இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் கோவை பண்டிட் விஜய் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். மேல ஆரம்பிக்கிற லைஃப் கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும் மத்தள யோகம் அடிச்சு தூள் கலப்போம். அந்த 35-36 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படும். 35-36 வயசு வரைக்கும் அந்த வண்டி கஷ்டப்படும். 35-36 வயசுல அவங்களுக்கு அந்த ஆரம்பிக்கக்கூடிய லைஃப், அந்த மத்தியம காலத்துல ஆரம்பிக்கக்கூடிய லைஃப் உச்சத்துல இருக்கும். 65 வயசு வரைக்கும் அடிச்சு தூள் கலப்பு மத்தள யோகம். 35 வயசுக்கு அப்புறம் சார் உங்களுக்கு யோகம், போங்க சார் அப்படின்னு முடிச்சுக்கலாம். 35 இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்க போங்க. ஒரு டைப் இருக்கு. ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா 48 வயசுல தகப்பனருக்கு மரணம், அந்த ஜாதகருக்கே மரணம். 48-49 வயசுல ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா, ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருந்தா அதுக்கு ஒரு யோகம் இருக்கு. ரெண்டு குழந்தைங்க, ஒரு ஆண் ஒண்ணு பெண் ஒன்னு இருந்தா ஜாதகருக்கு 49 வயசுல மிகப்பெரிய கண்டத்தை சந்தித்து வருவார்கள். 49 வயசுல மிகப்பெரிய கண்டத்தை சந்தித்து வருவார்கள். அதுல தாண்டிட்டாங்கன்னா 52 வயசுக்கு அப்புறம் அடிச்சு தூள் கலப்பிடும். நான் ஒரு 20-25 வயசு வரைக்கும் எங்க அப்பா அம்மாவுடைய பராமரிப்பு அதுல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆனேன். இவங்க எப்ப மேரேஜ் ஆகுதோ, எப்ப கிழக்க விரும்பி உட்காருறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும். கிழக்க விரும்பி எப்ப உட்காருவாங்க, தாலி கட்டுறக்கா உட்காருவாங்க, அப்ப இருந்து அவங்க லைஃப்ல டவுன் ஆகும். இந்த உடுக்க யோகம், நானும் தலைகள் தண்ணி குடிச்சு பாத்துட்டேன், ஒண்ணு நகரல. 49 வயசுல கரெக்டா அக்யூரசியா கொரோனா வந்து செத்து பொழைச்சேன். என் பணமே கிடையாது. எல்லாருக்கும் போன் பண்றேன், என்னுடைய ஃபாரின் கிளைண்ட், நெருங்கிய நண்பர்கள் எல்லாருக்கும் போன் பண்றேன். ஏன்னா கொரோனா நேரம் முதல் அலை, எனக்கு வந்தது 4th ஸ்டேஜ். வீட்டுல என்ன பண்ண போறேன்னு அவங்களுக்கும் தெரியல, யாருக்கும் ஒன்றும் தெரியல. கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. திருச்செங்கோடுலாம் போய் அட்மிட் ஆகுறேன். கார்ல கண்ணாடி இறக்கி விட்டு, டிரைவருக்கு பரவி இருந்தா, என் ஒய்ஃபுக்கு பரவி இருந்தா என்ன ஆகும் நிலைமை. அங்கிருந்து திருச்செங்கோடு போய் அட்மிட் ஆகுறேன். பிழைப்போமா மாட்டோமான்னு தெரியல. விடியற கூட பணம் வேணும். கொழும்புல என்னுடைய குடப்பிறக்காத அண்ணன் அவரு, குமார் அண்ணான்னு, அவருக்கு போன் பண்றேன், பணம் கொடுக்குறாரு. கலிபோர்னியாலேருந்து ஒரு நண்பர் பணம் கொடுக்குறாரு. சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் பணம் கொடுக்குறாரு. நான் ஆஸ்பத்திரி போறதுக்குள்ளக்க 2 லட்சம் பணம் வீட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு தான் நான் போறேன். நம்ம போயிட்டு அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? ஏன்னா அது புது விதமான ஒரு நோய், COVID-19. நம்ம ஒருவேளை போயிடுவோமோ, மரண பயம் எல்லாருக்கும் உண்டு. அப்போ நான் போறேன், விடியறதுக்குள்ள போன் பண்றேன், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறேன். சிங்கப்பூர்ல வெங்கடேஷ் அண்ணன்னு சொல்லி அவர், மதுரையை சார்ந்தவர், அவருக்கு போன் பண்றேன், அண்ணா பணம் போடுறாரு. எல்லாருமே 50,000-40,000, ஆனா உங்களுக்கா போடுங்க, விடியறக்குள்ள போடுறாங்க. நான் திருச்செங்கோடு போறக்குள்ள, அம்மா 2 லட்சம் வந்துருச்சாம்மா, பாத்துக்கம்மா, இஎம்ஐக்கெல்லாம் பாத்துக்கம்மா, எல்லாத்தையும் பாத்துக்கம்மா அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு படுக்கிறேன். திருச்செங்கோடுல ஒரு நண்பர், என்னுடைய அவர் என்கிட்ட ஜோதிடம் படிச்ச ஒரு ஒரு தம்பி, ஒரு குடப்பிறக்காத ஒரு சகோதரன், என் குருநாதரை காப்பாத்துங்க அப்படிங்கிறாரு. ஐயா இங்க வேணா ஐயா, வேணா ஐயா, ஏயா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹாஸ்பிட்டல் போங்க யானு அவர் தான் கொண்டு அங்கே கொண்டு லிங்க் பண்ணுறாரு. அங்கே போய் அட்மிட் ஆகிறேன், என் குருநாதரை காப்பாற்றுங்க. அப்போ அந்த கண்டத்தை சந்திக்கிறேன். ஸோ அந்த எப்படி அந்த உடுக்க யோகம் வந்து எப்படி ஒருத்தரை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடுவோம்ல சார்? ஆஹா, அந்த நான் சொன்ன மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ஒன்று, ஒன்று இருந்தால் ஒன்று, அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால், அப்படி எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இருந்தாலும் மனுஷன் தானே, பிழைச்சி வந்துடுவோங்கிற நம்பிக்கைலாம் கடந்துருச்சு. ஏன்னா 10 அடி நடந்தால் மூச்சு வாங்கிருச்சு. ஆமாம், லங்ஸ் மூச்சு திணறுது. அப்பதான் என் லைஃப்ல அந்த மூச்சு திணறல்ங்கிறது இதுதான் அப்படிங்கறத உணர்றேன். இனி எங்கேயா கொண்டு போய் படுக்க வைங்க, முதல்ல தான் சொன்னேன், எங்கேயா பெட்ல படுக்க விடுங்க. உடம்பு பூரா சுத்தியில் அடிச்ச மாதிரி பெயின், 4th ஸ்டேஜ்.
அதை தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக 52 வயசு 50 வயசு 51 வயசு கரெக்டாக நாங்கள் ஆதனுக்குள்ள வரோம். ஆதனுக்குள்ள வர்றேன், அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறுது. இதுதான் உடுக்க யோகம். பர்வத யோகம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் சார்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை பிறகு காலி பண்ணி போடுவாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடாது, இவங்க வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போகாமல் 10 காசு பிரயோஜனம் ஆகாது. இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா தெருவு கொண்டு வந்துடும். தாத்தா சொத்து, முப்பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, பூரா அப்பா சொத்தை பூரா அழிச்சு போடும். இது பூரா இறங்கு முகத்தை தரக்கூடியது பர்வத யோகம். பர்வத யோகம் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், கடைசி காலத்தில் பென்ஷன் வாங்கி சாப்பிட்றது, அதுக்கு ஓகே. இவங்க தொழில் செய்கிறேன், நான் டெவலப் ஆயிடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போனாங்கன்னா முடிச்சே கட்டிடும். அவர் ஒரு மலையிலேருந்து இறங்குறது போல வடிவு வரும் இந்த டிராயிங். இந்த டிராயிங் ஓகே, அந்த அதனுடைய அந்த அஷ்ட வர்க்கத்தினுடைய அந்த நம்பர்ஸை வச்சு இது டிராயிங் மாதிரி வரும். இவங்க நிறைய சொல்லினா கேட்க மாட்டாங்க, சார் இந்த யோகம் வேண்டாம், சொந்த தொழில் செய்யாதீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் சொந்த தொழில் தான் செய்வேன்னு வாங்க. எல்லாம் முடிச்சு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு சார் என்ன சார் பண்ணேன்னு வாங்க. வேலைக்கு போறது இந்த பர்வத யோகம் மட்டும் வரக்கூடாது. இது நிறைய அதிகமா வரும். ஐயோ, பர்வத யோகம் நிறைய வரும், மத்தள யோகம் நிறைய வரும், உடுக்க யோகம் நிறைய வரும். மத்தள யோகம் உட்காந்துறதுல எல்லாரும் வேலை செய்யும், எல்லாரும் வேலை வாங்கும். 35 வயசுல அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது அடிச்சு தூள் கலப்போம். இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பர்வத யோகம் இறங்கு முகத்தை தரக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு பர்வத யோகம் நிறைய பர்வத யோகம் சொந்த தொழில் செஞ்சு காணாம இருக்கு. சொந்த தொழில் செஞ்சு நான் அதை பண்றேன், இதுலாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு போயிருங்க. நீங்க ஷேர் மார்க்கெட்ல காசு விட்டது பூரா பர்வத யோகம் தான். போறோம் அடிச்சு தூக்குறோம் கீழே விழுகிறோம். பர்வத யோகம் ஆமா, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, இன்னொருத்தர் பணம் கொடுக்கறதுக்கு, ஒருத்தர் இன்னொரு நண்பர் ஏதாவது சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட எப்படி உதவி கேட்கணும்? ஏதாவது சப்போர்ட் பண்றேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஏதாவது வேலைக்குள்ள சேர்த்து விடுறேன், ஒரு நிர்வாகத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லியாச்சு. ஒரு நண்பர் சொல்றாரு, இவர் அவர்கிட்ட போய் எனக்கு 5 லட்சம் கொடுங்க ஷேர் மார்க்கெட் பண்றேன்னு சொன்ன எப்படி கொடுப்பாங்க? என்ன விழுந்தாலும் அதைத்தான் நான் அந்த இலக்கத்தான் அடைவேன்னு போறது, ஆனா கீழே சறுக்கி டம்முன்னு விழுகிறது. இது பர்வத யோகம். ஒரு மலையில ஏறி ஏறி உச்சத்துல இருந்து கீழே இறங்குற மாதிரி தான் டிராயிங் வரும். மலையில ஏறியாச்சு, அப்புறம் கீழே என்ன ஆகணும்? இறங்கித்தான் ஆகணும். மலையில ஏறியாச்சு, இறங்கித்தான் ஆகணும். பாம்பு தாய விளையாடுறீங்க, சல்லுன்னு கொண்டு போகும் பாம்பு. கடைசியில் என்ன ஆகணும்? மேல கொத்து வாங்கி கஷ்டப்பட்டு ஏனில ஏறி போவாங்க. பாம்புட கொத்து வாங்கி கீழே இறங்குதா இல்லையா? கட்டா இல்லையா? இதுக்கு என்ன பரிகாரம்னா, இந்த பாம்பு தாய் என்ன பரிகாரம், இந்த தாயக்கிட்ட பாத்துக்கிட்டே இரு டெய்லி. எளிய பரிகாரம், ஏணி ஏறி கீழே சரியும். அப்ப அந்த இமேஜ் அவங்களை மாற்றும் தாயி. ஏய் வேப்பா, மேல ஏறிட்டோம், பாம்பு குத்தி கீழே எழுதிரும், வேண்டாம் ஷேர் மார்க்கெட் பண்ணாத, சொன்னா கேளு. இந்த மது குடிக்கிறவங்களுக்கு கை நடுக்கும் இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணணும் மனசு நடுக்கிட்டே இருக்கும். விட்டதை பிடிச்சிடணும், விட்டதை பிடிச்சிடணும். அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கு நான் பரிகாரம் வச்சிருக்கேன். இதுக்கு பரிகாரம் வச்சிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் வச்சிருக்கேன். அப்ப இவங்களுக்கு இந்த பர்வத யோகத்துக்காரங்களுக்கு எல்லாம் இந்த பாம்பு தாய விளையாட்டு அதை பாருங்க, வீடியோல பாருங்க, அல்லது அந்த இமேஜ் வச்சுக்கோங்க. அப்ப அந்த இமேஜை பார்க்கும் போதெல்லாம் ஏனிங்கிறது ஏறியாச்சு, ஏனிங்கிறது ஏறியாச்சு, பக்கத்துல பாம்பு தலை இருக்கு, கொத்தி கீழே தள்ளிடும், அதோட பாதகத்துக்கு தள்ளி விட்டுரும். அப்ப அந்த இமேஜை பார்க்கும் போது அவங்களுக்கு தோணும்ல, கண்டிப்பா அந்த மாதிரி உண்டா இல்லையா? அப்ப அந்த பர்வத யோகத்துக்காரங்க இவங்க அதை செய்யணும். பர்வத மலை போய் வழிபாடு செய்தல் சிறப்பு, அதுல ஏறது ரொம்ப கஷ்டம். அல்லது கீழே இருந்தா பாத்துட்டு அதை பார்க்கும் பொழுது ஏறுனா இறங்கிடுவோம், பேசாம போயிடும் போயிடும், அது ஏறது கஷ்டம். பர்வத யோகம்ங்கிறதுக்கு இன்னொன்னு இருக்கு, செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சனி இருந்தால் பர்வத யோகம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, இப்படியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப ஒரு நோய் வந்தா அதுக்கு மருந்து போறோம்ல, அதான் பரிகாரம். அது தப்பிக்கிறதுங்கிறது டைம் மோசம், அதுல கண்டமாய் மாற்றுறது டைம் மோசம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் இருக்கு. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.